நம்ம கோசாலை வழக்கப்படி எப்பவும் முதல்ல சில கோஷங்களுடன் தான் வரவேற்புரைய ஆரம்பிப்போம். எல்லோரும் என் கூட சேர்ந்து சொல்லணும்னு வேண்டிக்கிறேன். வீர விநாயகனுக்கு ஜெய, வீரவேல் வெற்றிவேல், ஓம் காளி ஜெய காளி, ஓம் நமோ உக்ர நரசிம்மாய நமஹ, ஓம் நம சிவாய நமஹ, ஓம் அம்பகவ, ஓம் அம்பகவ, ஓம் அம்பகவ, ஜெய ஸ்ரீராம். நம்மளுடைய இந்த கோசாலை இப்படி நடக்குதுன்னா அதுக்கு ஒருத்தர் தவம் இருந்துகிட்டே இருக்கார். மகாத்மா காந்தி உடைய குஜராத்திலேருந்து வந்த மகாபெரியவரால் கண்டெடுக்கப்பட்ட சீனியர் அட்வொகேட் ஹரிதாசி அவர்கள் எங்களுடைய தலைவர் பிரசிடென்ட். அவருடைய பிரசிடென்ஷியல் அட்ரஸ் தலைமை உரை. நந்தகோப பூப வம்ச பூஷணம் விதூஷணம் தேனு தர்ம ரக்ஷணா தீர்ண பூர்ண விக்கிரகம் நீலவாரிவாக காந்தி கோகுலேஷ் சமாசே. இது வந்துட்டு பாகவதத்தில் கோகுலாஸ்திரத்தில் ஸ்லோகம் தேனு தர்மம். இன்னைக்கு கொஞ்சம் இங்கிலீஷ், ஏன்னா தமிழ் அவர் நல்லா பேச மாட்டேன். நியாயாதீஸ் நம்ம ஜஸ்டிஸ் மகாதேவன் வந்திருக்காரு. பார்க்கறதுல சிம்பிளாக இருக்கார், புலவர் அவர். அவர் பயோகிராஃபி படித்தா அவர் இந்த நியாயம் அதில் அவர் இதோட புலவர் ஜாஸ்தி. அவர் ஃபாதரும் ஒரு பத்திரிகை எடுத்துருந்தார். அந்த பத்திரிகை எழுத்தாளருக்கு என்கரேஜ் பண்ணி இருக்கார். அந்த இது இவர் வந்துட்டு வருஷ வருஷம் அவர் ஃபாதர் பர்த்டே அன்னைக்கு ரெண்டு எழுத்தாளருக்கு ஆனர் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு ஆன்மீக குணம், அந்த மாதிரி அப்பா இது கொடு, இது ஒரு பெரிய விஷயம். அவர் ஜட்ஜஸ் ஜட்மெண்ட் பற்றியெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை இங்கே. பட் அவருக்கு வந்துட்டு கோயில் சொத்து அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய ஜட்மெண்ட் இருக்குது. மிஸ்யூஸ் பண்ணுறது, அப்போ அதில் கேர்ள்ஸ் லேடிஸு அதிகாரம் கொடுக்குறது, நிறைய ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப பாப்புலர் ஜட்ஜ். பட் அவர் டேக்ஸ் பெஞ்சில் உட்காந்துருக்காரு. எனக்கு அவர் எதிரில் உட்கா அப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் ஐ ஹவ் சீன் தி ஜட்ஜஸ் ஆர் வெரி வெரி மாடரேட் அண்ட் கன்சிடரேட் அண்ட் வேல்யூ பேஸ்ட். நம்ம கலாச்சாரத்துக்கு டெம்பிள்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் சொல்லியிருக்காரு. ஒன்று ஒன்று கொட்டேஷன் அப்படி கொடுக்கணும். ஏன்னா டெம்பிள்ஸ் லேண்ட் இருந்தால் பரியலுக்கு போனால் அது கோஷின்னு கவர்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, துருப்பயோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் டைம் கொடுத்து அவருக்கு திண்டி ஒன்று 10:30 போகணும், அவர் இவ்வளோ தூரம் டைம் கொடுத்துருக்காரு. அதுவும் மிஸ்ஸஸோட வந்தது ரொம்ப பெரிய பாக்கியம். ஒரே ஒரு ரெண்டு ஜட்ஜஸ் வந்திருக்காரு, அதுக்காக சொல்கிறேன். ஆமாம் வந்திருக்காரு கார்த்திகேயன். அவர் சொல்லிதான் வந்திருக்காரு, ஜஸ்டிஸ் கார்த்திகேயன் வந்திருக்காரு. ஐ ஆம் வெரி ஹாப்பி. அவர் வந்துட்டு இந்த கோஷாலை வந்தோடனே ஒரு ஃபீலிங் லவ். அவர் வீட்டில் இன்றைக்கி பசு இருக்குது, கோஷாலை இருக்குது. அதை பற்றி ரிப்போர்ட் கொடுத்துட்டே பாருங்களே. ஃபர்ஸ்ட் வைஃப். ஸோ வெரி ஹாப்பி மெலாடி ஆர் இயர். ஒரே விஷயம், இந்த நியாய ஜட்ஜஸை கூப்பிட்டு வரேன். எதுக்குன்னா நம்ம ஹைகோர்ட்டில் என்ட்ரலே மனுநீதி சோழன் பசு இருக்குல்ல, நியாயம் கேட்குறது. அந்த நியாயமும் பசுவும் ஒன்று. பசுவுக்கே நியாயம் கிடைக்கிற நாடு இது. இந்த நாயில் இந்த கோஷாலா நான் இப்போது வந்துட்டு 2007 இங்கே இருக்கேன் தலைமையாக. ஒரே வைப்ரேஷன், எவ்ரி ஃப்ரைடே வர்றேன், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு எனர்ஜி வருது. அது தவிர நான் என்ன தெளிவாவது அனுகிறோம் பிரசாதம் எனக்கு. நானே குஜராத்தி குடும்பத்தில் இருக்கேன், குஜராத்லேருந்து வரல. 10 திறமையாக இங்கே இருக்கோம் நாங்கள், 10 திறமையாக இருக்கோம் இங்கே. அப்படி 10 திறமையாக இருக்கும். குஜராத்லேருந்து வரல.
நான் இங்கேயே இருக்கோம். இங்கே ஏன்னா நீ குஜராத்ல இருந்தா வெளிநாட்டு போயிடுப்பா, அது ஆரம்பமாயிடும். அதெல்லாம் வேண்டாம், இத்தனை வருஷமாக இருக்கும். ஆக்சுவலி டு பி வெரி ஃப்ரேங்க், வி ஆர் 11 ஜென்ரேஷன்ஸ் அதே வீட்டில் இருக்கோம் நாங்கள். குஜராத்தில் இப்போ ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை குஜராத்தில். சரி, ஸோ இந்த பாக்கியம் கொடுத்ததுன்னா பெரியவா ஒரு பாக்கியம். இங்கேருந்தோ தேடிப்பட்டு குஜராத் ஃபேமிலி ஒன்று இருக்குது, ஒரு வக்கீல் இருக்கான், அவன் கூப்பிட்டு அனுப்பி அப்படியே என்னது, எதுக்கு என்ன கூப்பிடுவார் தெரியல. அன்றைக்கி போனால் ஜஸ்டிஸ் ராமசாமி, ஆர்எம் வீரப்பன், நல்லா பெரியவங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. நான் வந்துட்டு நார்மலாக கோட் ட்ரெஸ், அந்த வியாழக்கிழமை ஸ்ரீராமன் இன்னைக்கு இங்கே மயிலாப்பூரில் வந்துருந்தார் பெரியவா, புது பெரியவா. அங்கே போய் நான் எது கூப்பிட்டாலும் எனக்கு புரியல, அங்கே போய் உட்காந்துருக்கேன். எல்லாம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ் பேரர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணார். ஆஃபீஸ் பேரர்ஸ் சரி, அவர் ஜஸ்டிஸ் ராமசாமி வந்திருக்காரு அவர் போடு, பட் செக்ரட்டரி வந்துட்டு ஹரிதாஸை போடு, அவர் கொடுத்த பேரெல்லாம் அடிச்சிட்டார். எனக்கே தெரியாது, அது வரைக்கும் நான் பரமாச்சாரி நான் தர்சனத்தை தான் போயிட்டு தருவேன், ஜாஸ்தி தெரியாது. அவருடைய அது போன உடனே அந்த வியாழக்கிழமை இது நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை நான் ஃபேமிலியோடு போனேன் காஞ்சிபுரத்தில், கூட்டமாக கூட்டு வந்தது. திடீர்னு ஒருத்தர் வந்தார், யார் ஹரிதாஸ், நான் தான் ஹரிதாஸ், அப்படி வாங்கோ சொல்லி மாட்டு கொட்டா ஆயிடுச்சுன்னு போனார். மாட்டு கொட்டால சிட்டிங் இன் த நீஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணார். என்ன டிஸ்கஸ் பண்ணார், வெஸ்ட் ஜெர்மனியில் கவுசை ஸ்லாட்டர் பண்ணியிருந்தார் பிகாஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் மில்க் தே ஆர் ஸ்லாட்டிங், தேர் ஃபோர் தோஸ் கவுஸ் டு பி ப்ராட் ஹியர் டு இந்தியா இன் ஹில் ஸ்டேஷன்ஸ் இங்கே வைக்கணுன்ட்டு. அது அவரே எல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கார், பக்கிங்ஹாம் பேலஸோடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி. அந்த ஸ்பெயினுடைய ராணி தான் அந்த மூலம் எல்லாம் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு லோடு வந்தது அங்கேருந்து, ஒரு லோடு வந்தது கராச்சி ஏர்போர்ட்டில், ஆக்சிஜன் கிடைக்கல, எல்லாம் பஸ்ஸு போயிடுச்சு. உடனே அதை நிறுத்திட்டோம். அப்பால பெருமாச்சாரி சொன்னார், சர்வோதய சங்கோட சேர்ந்து கோஷாலா பண்ணோன்னா 13 கோஷாலா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்டர் லைனில், கேரளா பார்டர் லைனில். இதெல்லாம் நடத்துகிறோம், இதெல்லாம் பெரியவாடு அனுகிறோம். இந்த வாய்ப்பு கிடைச்சது, இந்த வாய்ப்பு கிடைச்சது, இந்த மாதிரி பெரியவங்களெல்லாம் பார்க்குறது இந்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த கோஷாலா நான் பேர் தான் தலைமை தவிர நடக்கிறதெல்லாம் அனந்தராமனும் முரளி தான். ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். இது ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி சார், போத் ஆஃப் யூ கம் வித் சார். இப்போது மாண்புமிகு நீதிபதி லட்சுமி நாராயணன் அவர்கள். நமஸ்காரம் எல்லாருக்கும். அதாவது எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்த, நான் ஐ எம் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் டிஜி வைஷ்ணவ காலேஜ். என்னோட கரஸ்பரன் உட்காண்டிருக்கார், என்னோட ரெண்டு எல்டர் பிரதர் ஜஸ்டிஸ் மகாதேவனும் ஜஸ்டிஸ் கார்த்திகேயனும் உட்காண்டிருக்கா. ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸிபிட் மை இக்னரன்ஸ் த்ரூ மை டாக், ஐ நோ மை லிமிட்டேஷன்ஸ். ஐ எம் இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தான் வந்து கோபூஜைன்னு வந்து ஃபோன் பண்ணி சொன்ன உடனே ஐ தாட் ஐ வில் அக்கம்பனி, ஐ வில் கம் ஹியர் வித் மை ஒய்ஃப் அண்ட் டாட்டர், ஏன்னா அதுதான் நல்லதுன்னா. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் எழுதி வச்சு நோட்ஸ் போட்டு பேசணும் வந்தேன், பாதி நீங்கள் பேசி முடிச்சுட்டுங்க, மீதி பாதி கரஸ்பாண்டன்ட் பேசிட்டேன். பட் நம்ம நம்ம மூணு பேர் பேசினோட நிறையா வந்து ஜஸ்டிஸ் மகாதேவன் வில் ஆட் த க்ரீம் டு த கேக். நல்ல, ஐ நோ ரிக்வெஸ்ட் ஹிம் டு அட்ரஸ் அட் யூஸ். ஜெய் கோ மாதா கி. அன்புக்குரிய சகோதரர் நீதியரசர் லக்ஷ்மி நாராயணன் அவர்களோடும், நீதியரசர் கார்த்திகேயன் அவர்களோடும், மூத்த வழக்கறிஞர் திரு ஹரிதாஸ், திரு அமுஜம், இந்த கோ சம்ரக்ஷணசாலாவுடைய திரு முரளி, அனந்தராமன்,
மற்றும் இந்த அமைப்போடு தொடர்புடைய அனைத்து பெரியவர்கள், இங்கே குழுமியிருக்கக்கூடிய பெரியோர்கள் அனைவரோடும் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி. உலகத்தில் மிகச்சிறந்த பண்பு என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை அறிஞர்களிடையே எழுப்பிய போது, பல மொழிகள் பல தேசங்கள் சார்ந்த பதில் என்னவாக இருந்தது என்றால், உயிர்களிடத்து அன்பு செலுத்துதல். உயிர்களிடத்து அன்பு செலுத்தக்கூடிய மனநிலை நமக்கு எப்பொழுது தோன்றுகிறதோ அந்த கணத்திலேயே இறைவனை நோக்கிய பாதையில் முதல் படியில் நாம் கால் வைக்கிறோம் என்று பொருள். பழந்தமிழ் பாடல்களில் ஆவினுக்கு அருங்கலம் அரண் ஐந்து ஆட்டுதல் என்ற வரிகள் உண்டு. ஆ என்று சொன்னால் அது பசுவை குறிக்கும். அரண் விரும்பக்கூடிய அந்த பசுவால் கிடைக்கக்கூடிய பஞ்ச கவ்யம் என்கிற ஐந்து விதமான பொருட்களை கொண்டு, இந்த ஐந்து விதமான பொருட்களுமே அல்லனவற்றை விலக்கி நல்லனவற்றை நம்மை அடைய செய்யக்கூடிய பொருட்கள். அந்த ஐந்து பொருட்களையுமே தரக்கூடியதுதான் பசுக்கள். இது இறைவனுக்கே உகந்த ஒரு அற்புதமான ஜீவன். இந்த ஜீவன் மீது நீங்கள் கருணை கொண்டு, கோமாதா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த உயிரின் மீது அன்பை நீங்கள் செலுத்தினால், 100 சிவ ஆலயங்களை ஒரு நேரத்தில் தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். கோ என்ற சொல்லிற்கு இரண்டு பொருள் உண்டு. ஒன்று அரசன், மற்றொன்று இறைவன், கடவுள். கடவுளுக்கே தாய் ஸ்தானத்தில் இருந்து காத்த பெருமை மிக்க ஒரு அற்புதமான ஜீவன் பசுக்கள். இந்த பசுக்களை மட்டும்தான் காஞ்சி மகா பெரியவர் அஸ்மி கமதுக் என்று சொல்லக்கூடிய பகவத்கீதையின் ஒரு வார்த்தையின் மூலமாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்படி என்றால், பிரியமான பசு வடிவத்திலே நான் தான் இருக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா வழங்கிய வாசகம் அது. இதை ஏன் சொன்னார் என்றால், ஒரு தாய் தனது குழந்தைகளுக்கு பால் ஊட்டி வளர்ப்பாள். ஒரு தாய் வழங்கக்கூடிய பால் அந்த குழந்தைகளுக்கு மட்டும் சேரும். பிற உயிரினங்கள் பிற பிராணிகள் அவைகள் வழங்கக்கூடிய பால் அந்தந்த குட்டிகளுக்கு சேரும். இந்த ஜீவன் வழங்கக்கூடிய பால் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களையும் சேரும். அதனால்தான் அஸ்மி கமதுக் என்று சொன்னால் நான் பிரியமான பசுவாக இருக்கிறேன் என்று பொருள். இப்படிப்பட்ட பசுக்களை பராமரிப்பது என்பது ஏதோ ஒரு வாயில்லா ஜீவன் அதை நாம் கருணையோடு காப்பாற்றுகிறோம் என்பதோடு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இயக்கங்கள் சார்ந்த நிகழ்வுகளுக்கு பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் அடிப்படையாக இருக்கின்றன. அந்த காலகட்டத்திலே நமது பெரியவர்கள் அதைத்தான் செய்தார்கள். பசுவின் பொருட்களாக கிடைக்கக்கூடிய பால், தயிர், நெய், கோமியம் மற்றும் சாணம் அனைத்துமே ஐந்து மித முக்கியமான பொருட்களாக மாறி, வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் சாணமிட்டு மெழுக வேண்டும். இது இந்த மண்ணிற்கான பாரம்பரியம். இன்றைக்கு சாண எரிவாயு தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த விதமான எரிவாயு என்று அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் மண்ணை சார்ந்த பாரம்பரியம் அது. பசுவினுடைய பொருட்கள் மனித இனம் செழித்து வளர்வதற்கும் உடல் நலத்தோடு வாழ்வதற்கும் உரிய பொருட்களாக நமக்கு இன்றைக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது. இறைவனுக்கு உகந்த பஞ்சகவியமான பொருட்களாகவும் அவை தான் இருக்கின்றன. திருமந்திரத்திலே ஒரு பாடல் உண்டு, யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் பிறக்கு உண்ண ஒரு கைப்பிடி. இப்படி சொல்லக்கூடிய அந்த வாசகம் என்னவென்றால், இறைவனுக்கு உரியது, பசுவிற்கு உரியது,
ஏழைகளுக்கு உணவாக கொடுப்பதற்கு உரியது. எல்லாவற்றை காட்டிலும் பிறர்க்கு அன்பு செலுத்தி இனிமையான வாசகங்களை பேசுவது என்று முடியக்கூடிய அந்த திருமந்திர பாடல் தரக்கூடியது பசுவிடம் இருந்து வந்தது. அதனால்தான் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை என்று சொன்ன அடுத்த வரி யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை என்று நிற்கும். பசு இன்று தோன்றியது அல்ல, உலகம் தோங்குவதற்கு காரணமாக இருந்த ஒரு ஜீவன். அந்த ஜீவனை காத்து அந்த ஜீவனை நாம் வணங்குவதற்கு உரிய ஒரு உயிராக கருதுதல் தான் இந்த மண்ணின் பாரம்பரியம். அதனால்தான் பெரியவர் சொன்னது போல பசுக்களை காத்தல் என்பது நமது பாரம்பரியத்தை காத்தல் மட்டும் அல்ல, பசுக்களை காத்தல் என்பது நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய வாழ்க்கையை, இந்த நாட்டிற்கான பண்பாட்டிற்கான கலாச்சாரத்திற்கான வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது. காஞ்சி மகா பெரியவர் அதனால்தான் அதை மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதி நம்மிடையே சொன்னார். இந்த பசுக்களை ஒட்டித்தான் கலாச்சாரத்தின் அடுத்த வடிவங்கள் எழுந்து நிற்கின்றன. நீங்கள் பாருங்கள், உலகத்திலேயே ஆக சிறந்த 5 கோவில்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவை 5 பசுக்களை ஒட்டி வரும். நேபாளத்திலே இருக்கக்கூடிய பசுபதிநாதர் பசுவை சார்ந்தது. இங்கே தமிழகத்தின் தென்பகுதியிலே திருவாவூர்துறையிலே இருக்கக்கூடிய கோமுக்தீஸ்வரர் ஆலயம் பசுவை சார்ந்தது. கரூரிலே இருக்கக்கூடிய கரூர் ஆணிலை பசுவை சார்ந்தது. கொண்டீஸ்வரம் பசுவை சார்ந்தது. இப்படி 5 விதமான ஆகச்சிறந்த ஆலயங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது பசுக்கள். பல்வேறு சிவத்தலங்களிலே நீங்கள் சென்று பார்த்தால் இந்த சிவத்தலத்திலே இருக்கக்கூடிய லிங்கத்தை அடையாளப்படுத்தி காட்டி அதன் மீது பால் சொரிந்து இந்த இடத்திலே ஒரு லிங்கம் இருக்கிறது என்று அந்த கோவில் எழுவதற்கு அடிப்படையாக இருந்தது பசுக்கள். சிவத்தை உணர்ந்தவர்கள் அன்பை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். சிவத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தான் பிறர் என்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது என்பது அடிப்படை என்று சொல்வார்கள். இந்த சிவத்தை ஒட்டி, அது சிவமாக இருக்கலாம் விஷ்ணுவாக இருக்கலாம், எந்த பகுதியாக இருந்தாலும் எந்த வேறுபாடுகள் இல்லாமல் அன்பை மட்டுமே செலுத்தக்கூடிய அந்த தன்மையை பசுக்களின் மீது கொண்டு வைத்தார்கள் முன்னோர்கள். அதனால்தான் பசுவை தாய்க்கும் உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து பார்த்தார்கள். அப்படிப்பட்ட அருமையான இந்த ஜீவனை நாம் போஷிப்பதோடு வணங்கி மகிழ வேண்டும். அதற்கான ஒரு நல்ல காரியத்தை செய்யக்கூடிய இந்த கோஷாலா தொடர்ந்து இயங்க வேண்டும். நமது அனைவருடைய ஆதரவும் இந்த கோஷாலாவிற்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கி உங்களோடு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம்.
ஃபோன் பண்ணேன்.